அன்பார்ந்த மாணவச் செல்வங்களே ஆய்வுக்கூடம் என்னும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த பாடப்பகுதியில் பத்தாம் வகுப்பு உயிரியல் பாடப்பகுதியில் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் என்ற பகுதியில் அட்டையினுடைய வகைப்பாட்டு நிலைகள் புறத்தோற்றத்தினுடைய அமைப்பு புறத்தோட்டத்தில் உள்ள கண்டங்களினுடைய அமைப்பு துறிஞ்சிகளின் அமைப்பு அவற்றினுடைய எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகின்றன அப்படின்றத பற்றி பார்த்தோம் உடலில் உள்ள கண்டங்களினுடைய அமைப்புகளை பற்றி பார்த்தோம் அது தெளிவாயிருப்போன்னு நினைக்கிறேன் அதற்கடுத்து தற்போது நம்ம உணவு எவ்வாறு முயலுக்கும் அட்டையும் உணவு செரிமானம் நடைபெறுகின்றது அப்படின்றத முதல்ல கம் ஒ ஒப்பிட்டு பார்த்து அதில் நம்ம அட்டையினுடைய சீரண மண்டலத்தை தற்போது காணப்போகிறோம் உணவு மண்டலம் அது என்னப்பா உணவு மண்டலம்னு சொல்கிறோம் நம்ம சாப்பிட்றோமா கண்டிப்பாக சாப்பிட்றோம் நம்ம சாப்பாடு என்ன பண்ணுறோம் நம்ம என்ன வகையான உணவூட்டம் நம்மெல்லாம் வந்து எதில் வர்றோம் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் ஆனால் அட்டையோட சிறப்பான உணவூட்டம் என்னன்னு சொன்னோம் என்ன வகையான உணவூட்டம்னு சொன்னோம் சொல்லுங்கள் மற்ற உயிரினத்திற்கு இல்லாத ஒரு சிறப்பு பண்பு அட்டைக்கு இருக்குது உணவூட்டம் சொல்லுங்கள் என்ன சொன்னோம் எதை உணவாக சாப்பிடுன்னு சொன்னோம் இரத்தத்தை உணவாக உட்கொள்ளும் அப்போ ரத்தத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய உயிரினத்தை என்னென்னு சொன்னோம் ஓரஸ் அதைத்தான் இப்போ இந்த உணவு மண்டலத்தில் எப்படி உணவு வந்து உணவூட்டம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது வாயில் ஆரம்பித்து மலத்துளையில முடியுது வாய் எங்கே இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே எங்கே இருக்குது இருந்து அஞ்சு வரைக்கும் வாய் ஓகேவா அடுத்து கீழே மலத்துளை எங்கே இருக்குது இருபத்தி ஆறில் மலத்துளை இருக்குது அப்போ அந்த இருபத்தி ஆறு கீழே என்ன இருக்குது பின்னோட்டுறிஞ்சி இருக்குது அதுக்கு ஒன்றுலேருந்து அஞ்சில் யார் இருக்கா முன்னோட்டுறிஞ்சி இருக்குது அப்போ வாய் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாயில் மூன்று ஓய்வடிவ ஆரத்துளைகள் காணப்படுகின்றன அதுதான் தாடைன்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு வாயில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பற்கள் இருக்குது இருக்கா அதே மாதிரி இதனோடய அடுத்த படத்தில் நீங்கள் நான் கொடுத்துருக்கோம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாய்ப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா நுண்ணிய எண்ணற்ற பற்கள் காணப்படுகின்றன ஆனால் இங்கே அந்த மூன்று ஓய்வடிவ ஆரத்துலைகள் வாய்ப்பகுதியில் காணப்படுகின்றன தாடை இருக்குது அதுதான் வாய் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாய்க்குழி காணப்படுகின்றன வாய்க்குழியிலிருந்து நீளக்கூடிய அடுத்த பகுதிக்கு தொண்டை என்று பெயர் அந்த தொண்டையில் பார்த்திங்கன்னா ஐந்திலிருந்து எட்டு வரைக்கும் உள்ள செக்மெண்ட் கண்டங்கள் வந்து தொண்டைன்னு சொல்கிறோம் அந்த தொண்டையில் பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான பகுதியாக கட கருதப்படுகிறது ஏன்னா நமக்கு வாயில் என்ன பார்க்கு பல்லு இருக்குது வேறு நாக்கு இருக்குது சரி ஆனால் அங்கே என்ன சொன்னோம் வாய்க்குழியில் தாடையில் ஒய்வடிவ ஆரத்துளை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இதனோட தொண்டையில் நம்ம வாயிலிருந்து என்ன இருக்குது உமிழ்நீர் இருக்கா அதே மாதிரி அட்டையினுடைய வாயிலும் உமிழ்நீர் சுரக்கப்படுகின்றன நம்மளோட உமிழ்நீருக்கும் அதனோட உமிழ்நீருக்கும் ஒரு சிறப்பு பண்பு உண்டு என்ன சிறப்பு பண்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உமிழ்நீரில் ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் காணப்படுகின்றன இந்த ஹிருடின் எதுக்காக இந்த ஹிருடின் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹிருடின் அது எதை உணவாக சாப்பிடுது ரத்தத்தை உணவாக சாப்பிடுது யாரோட உடம்புலேருந்து ரத்தத்தை எடுக்கும் கால்நடைகள் மனுஷன் இப்போ நம்ம குளத்தில் குளிக்க போகிறேன் ஏன் உடம்புல என்ன பண்ணுது அட்டை வந்து கடிச்சிருச்சு என்றைக்குமே ரத்தத்தோட சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா நமது உடலை விட்டு வெளியில் வந்துட்டால் ரத்தம் உறைஞ்சி போயிடும் அப்போ இந்த அட்டை நம்மளை கடிக்குது கடித்த உடனே என்னாகும் நம்ம உடம்பு விட்டு ரத்தம் என்ன செஞ்சிடும் வெளியில வந்துருமா அப்போ வெளியில வந்த அந்த ரத்தம் வெளியில வந்தோடனே அது என்ன செஞ்சிடும் உறைஞ்சிடணும் அதை உறையாம இருக்கிறதுக்கு தான் இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஹிருடின் அப்படின்ற பொருளை சுரக்குது இந்த கிருடின் என்ன பண்ணும்னா ரத்தத்தை உறைய விடாமல் அப்படியே வர வச்சுக்கிட்டே இருக்கும் ரத்தத்தை உறைய விடாது அடுத்து அங்கேருந்து எங்கே போகுது நேர உணவானது அவற்றினுடைய மைய பகுதியில் உள்ள உணவு குழாய்க்கு வருது அந்த உணவு குழாயில் ரத்தம் சேமிக்க வந்துக்கிட்டு அதை தீனிப்பைக்கு வருகின்றன இந்த தீனிப்பையில் பார்த்திங்கன்னா என்ன பார்க்கலாம் ஒரு சிறப்பு பண்பு என்ன அப்படின்னா ஒன்பதுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நீண்ட தீனிப்பை காணப்படுகின்றன அதில் எண்ணற்ற டைவர்டிகுலா டைவர்டிகுலானா என்ன அர்த்தம் பிரிஞ்சு போகிறது அப்போ ஒவ்வொன்றும் பிரிஞ்சு போகும்போது ஒரு சிறிய துளைகள் காணப்படும் அந்த சு துளைகளில் என்ன காணப்படுங்கன்னா சுருக்கு தசைகள் காணப்படுகின்றன அப்போ அந்த துளைகள் என்ன இருக்குது சுருக்கு தசைகள் காணப்படுகின்றன அடுத்து அதில் என்ன இருக்குது குடல்வாள் அடுத்த பகுதி குடல்வால்ன்னு சொல்கிறோம் அதில் ரத்தமானது சேமித்து வைக்கப்படுகிறது அதைத்தான் நான் சொன்னேன் டைவர்டிகுலான்னு சொன்னேன்னா அந்த கிளைக்கிளையாக பிரிஞ்சு இருக்கிற இடத்துல ரத்தம் சேமித்து வைக்கப்படுகிறது ஏன் ரத்தம் சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா உணவூட்டமானது நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்றோம் மூணு வேலை சாப்பிட்றோம் சாப்பிட்றோமா இல்லையா சாப்பிட்றோம் ஆனால் அட்டை ஒரு தடவை சாப்பிட்டுட்டா ஓர் ஆண்டிற்கு அந்த உணவை அப்படியே வச்சுருக்கோம் அட்லீஸ்ட் ரெண்டு தடவை அவ்வளோ தான் அதுக்கு மேலே இருக்காது பல மாதங்களுக்கு உணவு என்ன செஞ்சுக்கிறோம் அந்த குடல்வாழ் கிளைகளில் போய் உணவை சேமித்து வைக்கும் அந்த இரத்தத்தை சேமித்து வைக்கும் அப்போ குடல்வாளின் பணி இரத்தத்தை சேமித்தல் தீனிப்பை என்ன பண்ணுது என்ன இருக்குதுன்னு சொன்னேன் நிறைய கிளைகள் இருக்குது அதில் சுருக்கு தசைகள் காணப்படுகின்றன அந்த சுருக்கு தசைகள் மூலமாக அப்படியே உள்ள இரத்தத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து வயிறுன்னு சொல்லலாம் ஆனால் சரியான டம் இறைப்பை இறைப்பையின்றது பத்தொம்போதாவது அறையாக காணப்படுகின்றன கண்டங்களாக காணப்படுகின்றன அந்த வயிறிலிருந்து அடுத்து பத்தொம்போதுக்கு அப்புறம் அடுத்து எங்கே போகுதுன்னா குடல் நீண்டு காணப்படுகின்றன 22 வரைக்கும் அந்த குடலானது நீண்டு காணப்படுகின்றன குடலிலிருந்து ரத்தம் எங்கே போகும் மலக்குடலுக்கு செல்கின்றன மலக்குடல் எங்கே இருக்குது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் மழக்குடல் காணப்படுகின்றன மலக்குடலிலிருந்து மழத்துலையின் வழியாக வெளி செரிக்கப்படாத உணவானது வெளியேற்றப்படுகின்றன அப்போ உணவு மண்டலத்தை திருப்பூர் தர கால் பண்ணலாமா உணவு மண்டலத்தில் வாயிருக்கு வாய்குள்ள இருக்கக்கூடிய வாய்க்குழி இருக்குது வாய்க்குழியிலேருந்து தொண்டை இருக்குது நமக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது தொண்டையிலேருந்து எங்கே இருக்குது குழாய் இருக்குது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் குழாய் நமக்கு சேரக்கூடிய இடம் எது இறைப்பைன்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே நம்ம என்ன படிக்க போகிறோம் தீனிப்பைன்னு சொல்கிறோம் தொண்டையோட சிறப்பு பண்பு என்ன உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது உமிழ்நீர் சுரப்பிலேருந்து எந்த பொருளை உற்பத்தி பண்ணுது ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை உற்பத்தி பண்ணுது ஹிருடினோட வேலை என்ன இரத்தத்தை உரைய விடாமல் தடுப்பது அதுதான் ஹிருடினோட வேலை அடுத்து குழாய் வந்து சும்மா அப்படி உ அந்த உணவானது பாஸ் பண்ணி போகிறது தான் அதனோடய வேலை தீனிப்பையில் என்ன சொன்னேன் எண்ணற்ற துளைகள் இருக்குது அது சுருக்கு தசைகள் காணப்படுகின்றன குடல்வாளோட வேலை இரத்தத்தை சேமித்து வைக்கிறது அங்கேருந்து நேராக எங்கே போகும் தீனிப்பையிலேருந்து இறைப்பைக்கு போகுது அது குறுகிய பகுதியாக பத்தொன்பதாவது செக்மெண்டில் காணப்படுது அதற்கடுத்து வயிறுலேருந்து எங்கே போகுது குடல் குடல் எங்கே பத்துலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அடுத்து குரல்லேருந்து மலக்குடலுக்கு செல்கின்றன மலைக்குடலேருந்து மலைத்துளையின் வழியாக வெளியேற்றப்படுகின்றன இதோட என்ன முடிஞ்சிருச்சு உணவு மண்டலம் முடிஞ்சிருச்சு அப்போ உணவு மண்டலத்தை பரீட்சையில் கேட்டாங்கன்னா எழுதிடலாமா அதை ரீகால் பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்து அடுத்த மண்டலம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உணவூட்டம் எப்படி நடக்குது சீரணம் எப்படி நடக்குது உணவு எப்படி இது ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின் முதல்ல இப்போ நம்ம இருக்கோம் நம்ம போய் சாப்பாடை சாப்பிடணும் அப்போ அந்த உணவு எதை எதை உணவாக எடுத்துக்கிறது அட்டை ரத்தத்தை உணவாக எடுத்துக்கிறது ஓகேவா உணவு ஊட்டத்துக்கு எங்கெங்கேருந்து எங்கே வரைக்கும் வரணும் வாயிலிருந்து மலத்துளை வரைக்கும் உள்ளே என்ன செய்யணும் சீரணம் அடையணுமா நடக்கணும் ரைட் தான் புக்குக்கு பின்னால் ஒரு அஞ்சு மார்க் கொஷினில் ஒரு உயர் சிந்தனை வினாக்களில் கேட்டிருப்போம் நீங்க பயந்தர வேண்டாம் இருக்கிறதுலே எளிமையான பகுதி இந்த பாடப்பொருள் தான் சரி முதல்ல ரெண்டு ஒட்டுறிஞ்சி இருக்குன்னு சொன்னோமா ஒன்னு முன்னுட்டுறிஞ்சு இன்னொன்னு பின் ஒட்டுறிஞ்சி பின் ஒட்டுறிஞ்சியோட பணி என்னன்னு சொன்னோம் இடப்பெயர்ச்சி ரெண்டுமே இடப்பயிற்சிக்கு ஆனா இன்னொரு பணி சொன்னமே என்னது ஒட்டிக்கொள்ளுதல் அப்ப யார் மூலமா போய் ஒட்டுது பின் ஒட்டுறிஞ்சியின் மூலம் விருந்தோம்பியினுடைய உடைய உடல்ல அப்படியே அழகா ஒட்டிக்கிடும் அந்த படத்தை பாருங்க அழகாக காமிச்சிருக்காங்களா எதன் மூலம் ஒட்டி இருக்குது பின் ஒட்டுறிஞ்சியின் மூலம் அந்த உடல் விருந்தோமீனுடைய விருந்தோம்பின்றது யாரு மனுஷனா விருந்தோம்பி மனுஷன் மட்டும் கிடையாது எந்த உடலில் போய் அது ஒட்டிக்கொள்ளுதோ அது அதுக்கு விருந்தோம்பி அப்போ அந்த விருந்தோமீனுடைய ஒட்டு உடலில் போய் முதல்ல என்ன செஞ்சுக்கிறோம் அட்டையானது பின் ஒட்டுறிஞ்சியின் மூலம் ஒட்டிக்கொள்ளும் ஒட்டிக்கொள்ளுமா ரைட்டு வாயில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் மூன்று ஆற துளைகள் இருக்குன்னு சொன்னோம்மா அந்த நம்மளோட உடம்பில் ஒய் வடிவத்தில் அதைத்தான் அந்த மூணு மேலே ரெண்டு கீழே ஒன்று அந்த ஒய்வடிவ நம்ம விருந்தோமீனுடைய உடலில் தோளில் என்ன பண்ணும் ஒரு ஒய்வடிவ காயத்தை ஏற்படுத்தும் நம்ம உடம்பில் அப்போ வடிவ காயத்தை ஏற்படுத்தினோடனே நம்ம தோளில் என்ன இருந்துடும் ஒரு துளை ஏற்படும் ஓகேவா அப்போ அந்த துளையின் மூலம் அப்போ யார் கவ்வும் உறுப்பாக செயல்படுகிறது தொண்டையானது கவ்வும் உறுப்பாக செயல்படுகின்றன அப்படி ஒய்வடிவ காயத்தை ஏற்படுத்தி அப்ப நம்ம உடலில் உள்ள ரத்தமானது என்ன பண்ணுது அப்படி வெளியேற்றப்படுகின்றன எங்க வெளியே வருது யாரோட உடம்புக்கு போயிருது அட்டையினுடைய உடலுக்குள் செல்கின்றன அப்ப வாயில என்ன இருக்குன்னு சொன்னேன் உமிழ்நீர் சொல்லிட்டேன் அடுத்து கீழே வயிற்றுல பாத்தீங்கன்னா புரத சீரண நொதிகள் காணப்படுகின்றன அதுல சீரணம் வயிற்றில் சீரணம் நடைபெறுகின்றன வாயில் எடுக்க ஹிருடினோட வேலை என்ன உமிழ்நீரோட உள்ள கிருடினோட வேலை என்னன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ரத்தம் உறைதலை தடுக்கின்றன இன்னொன்று அட்டை கடிச்சா நமக்கு என்ன தெரியாது வழியே தெரியாது அதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஐயோ கஷ்டமாக இருக்கு என்னமோ கடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது அதுக்கு என்ன காரணம்னா அந்த அட்டை நம்மளை கடிக்கும்போது என்ன பண்ணும்னா ஒரு மயக்க பொருளை உடலில் செலுத்தும் இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு வழி தெரியுமாயா கண்டிப்பாக தெரியாது என்ன பண்ணுவாங்க அங்கே அனஸ்தீசியா டாக்டர் வந்து என்ன பண்ணிடுவோம் அந்த இடத்துல மயக்க மருந்தை கொடுத்துருவாங்க அப்போ மயக்க மருந்தை கொடுக்கும்போது நமக்கு என்ன தெரியாது வழி தெரியாது அதே மாதிரி அட்டை நம்மளை கடிச்சிச்சின்னா நமக்கு எதை செலுத்துது மயக்க பொருளை செலுத்துகின்றன அதனால தான் நமக்கு எதை உணர முடிவதில்லை வழியை உணர முடிவதில்லை இதே தான் புக் பின்னால் ஒரு கொஷின் இருக்குது ஒரு பேரை கொடுத்து ஒருத்தனுக்கு என்னமோ கடிச்சிருச்சு கடித்ததில் அவனுக்கு என்ன செய்யலை தெரியலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பண்புகளை எழுதுனேன்னா உணவு உணவூட்டம் சீரணம் ஒரே ஒரு தடவை கால் பண்ணிக்கிறோமாவா எப்படி ஒட்டிக்கொள்ளும் பின் ஒட்டுறிஞ்சியின் மூலம் ஒட்டிக்கொள்ளும் ஒட்டி என்ன பண்ணும் ஓய்வடிவ காயத்தை விருந்தோமினுடைய ஏற்படுத்தும் ஏற்படுத்தி என்ன பண்ணும் உமிழ்நீரில் கிருடின்ற பொருள் உற்பத்தி செய்யும் அது என்ன பண்ணும் இரத்தத்தை உறைய விடாது மயக்க பொருளை செலுத்தி கடிக்கிறதை உணர விடாது வயிறு என்ன பண்ணும் புரத நொதிகளை சுரந்து சீரணம் நடைபெறுகின்றன ஓகேவா அப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா ஆ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று வகைப்பாட்டு நிலை பார்த்தோம் வகைப்பாட்டு நிலையில் எளிதில் இனம் காண்பதற்குன்னு சொன்னோம் அதுக்கடுத்து பார்த்தோம் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் புறத்தோற்ற அமைப்பு பார்த்தோம் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் உணவு மண்டலம் பார்த்தோம் அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவாச மண்டலம் சுவாசம்னா என்னப்பா இப்போ நமக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படியெல்லாம் சுவாசம் நடக்கும் மீன்கள் நமக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டு மீன் எதன் மூலம் சுவாசிக்கும் சொல்லுங்கள் எதன் மூலம் சுவாசிக்கும் செவில்கள் மூலம் சுவாசிக்குமா ரைட்டு தவளை எது மூலம் சுவாசிக்கும் தவளை மூன்று வகையான சுவாசம் நடைபெறும் என்னென்ன மூணு வகையான சுவாசம் சொல்லுங்கள் பாப்போம் தலைப்பு ரட்டையாக தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மீன் மாதிரியே தான் சுவாசிக்கும் செவிலில் சுவாசிக்கும் நிலத்துக்கு உடனே நுரையீரலையும் சுவாசிக்கும் அங்கே இருக்கும்போது கூட தோளில் ரெண்டு மை ரெண்டு சைமில்டேனியஸாக ரெண்டு இடத்துலையும் சுவாசிக்கும் தவளைகளில் பார்த்தோம் அடுத்து நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் நுரையீரலில் சுவாசிக்கிது அப்போ இந்த உயிரினம் இந்த அட்டையானது எவ்வாறு சுவாசிக்கின்றன அப்படின்னா தோளில் மூலம் சுவாசிக்கின்றன அப்போ அட்டையோட சுவாசம் தோளில் மூலம் சுவாசிக்கின்றன தோளினுடைய மி மேற்பரப்பு அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி இப்போ தகையில் தொட்டோம்னா வலுக்கிக்கிட்டே போகும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னோம்னா அட்டையினுடைய புறத்தோற்றம் தோளானது ஈரமாக இருக்கும் வளவளப்பாக இருக்கும் அப்போ ஈரமாகவும் வளவளப்பாகவும் இருக்கிறதுக்கு யார் காரணம் அவற்றினுடைய ஊழலில் சுரக்கக்கூடிய கோழை சுரப்புகள் தான் காரணம் அப்போ அந்த கோளை சுரப்பு இருக்கிறதுனால ஈரமாகவும் இருக்குது வளவளப்பாகவும் இருக்குது இப்போ தோலை உள்ளே பார்க்குறோம் தோலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னோம்னா எண்ணற்ற இரத்த தந்துகிகள் காணப்படுகின்றன இந்த இரத்த தந்துகளோட வேலை என்ன அப்படின்னு சொன்னோம்னா சுவாச வாயுக்களை பரிமாற்றம் நடைபெறுகின்றன கேட்கலாம் பரீட்சையில் எப்படி கேட்கலான்னா அட்டையினுடைய சுவாசமானது எந்த முறையின் மூலம் பரவுகின்றன நடைபெறுகின்றன அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு பேர் பரவல் முறையின் மூலம் நடைபெறுகின்றன பரவல் முறை அப்படின்னா என்ன அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதி அடர்வு அதிகமான பகுதியிலிருந்து அடர்வு குறைவான பகுதிக்கு அப்படியே மூலக்கூறு அந்த ந நகர்வு நடைபெறுக்கக்கூடிய வரைக்கு பரவல் முறை என்ற பெயர் இப்போ பார்த்திங்கன்னா தோளில் இப்போ தோளில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன் இரத்த தந்துகள் இருக்குது அப்போ இரத்த தந்துகள் என்ன பண்ணும் இரத்த தந்துகள் உடம்புல இருந்து கூடிய ஆக்சிஜனை தோல் வாங்கிட்டு நேராக எங்கே கொண்டோம்னா நம்ம ரத் உடற்குழிக்கு கொண்டு போயிடும் உடலுக்கு உட்புறத்துக்கு கொண்டு போயிடும் அங்கே கழிவுப்பொருள் வெளியேற்றப்படுமா என்ன கழிவுப்பொருள் பொருள் வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடு அப்போ நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் எதை எடுத்துக்கிட்டு எதை வெளியிடுறோம் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் அட்டையும் தோளில் மூலம் சுவாசம் நடைபெறும் பொழுது எதன் மூலம் சுவாசிக்குது தோளின் மூலம் சுவாசிக்குது எதை எடுத்துக்கிட்டு எதை வெளியிடுது ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் தாவரங்கள் எப்படிப்பா சுவாசிக்குது சொல்லுங்க தாவரங்களும் நம்மை போன்று எதை எடுத்துக்கிட்டு தான் எதை வெளியிடுது சுவாசத்தின் போது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன அப்போ தாவரங்களும் விலங்குகளும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிக்கின்றன கரியமில வாயுன்னு சொல்லலாம் வெளியேற்றப்படுகின்றன அடுத்து இப்போ சுவாச மண்டலத்தில் நாலே நாலு பாயிண்ட் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை தோளில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன் இரத்த தந்துகள் நிறையா இருக்குதுன்னு சொன்னோம் அதில் எது சுரக்கப்படுகிறது கோளை சுரப்பு சுரக்கப்படுகிறது அந்த கோளை சுரப்பு சுரக்கிறதுனால எப்படி இருக்குது டச் பண்ணி பார்த்தோம்னா ஈரமாக இருக்கும் வலுவழுப்பாக இருக்கும் ஓகேவா அங்கே எந்த முறையின் மூலம் சுவாசம் நடைபெறுகின்றன பரவல் முறையின் மூலம் சுவாசம் நடைபெறுகின்றன அந்த சுவாச வாயுக்கள் பரிமாற்றமானது பரவல் முறையின் மூலம் நடைபெறுகின்றன அடுத்து எதுக்கு எதுக்கும் இடையில நடக்குது பளிமண்டலத்திலிருந்து எதன் மூலமாக தோலின் மூலமாக ஆக்சிஜன் அப்படியே எடுத்துக்கிட்டு எங்கே போகுது உடற்குழி திரத்த உடற்குழி திரவத்துக்கு போகுது போயிட்டு அங்கேருந்து பொருள் என்ன பண்ணுது கழிவுப் உடல்ல இருந்து கழிவு பொருள் எது வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடு அந்த கார்பன் டை ஆக்சைடு கரியவிள வாயு மீண்டும் எதன் மூலமாக வெளியேற்றப்படுகின்றன தோளின் மூலமே வெளியேற்றப்படுகின்றன அப்போ இதோட எந்த பகுதி முடிஞ்சிருச்சு சுவாச மண்டலம் முடி நிறைவு பெற்றது அடுத்து அடுத்து என்ன மண்டலன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சுற்றோட்ட மண்டலம் அடுத்த மண்டலத்துக்கு என்னப்பா பேர் சுற்றோட்ட மண்டலம் இதை வேறு எப்படி சொல்லலாம் சுற்றோட்ட மண்டலத்தை எப்படி சொல்லலாம் இரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் சுற்றோட்ட மண்டலத்தை எப்படி சொல்லலாம் இரத்த ஓட்ட மண்டலம் இன்னொன்று கடத்து மண்டலம் அது கடத்து மண்டலம் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் கடத்துறதுன்னு பேர் அது அடுத்த பாடப்பகுதியில் நம்ம படிப்பீங்க சுற்றோட்ட மண்டலம் அல்லது இரத்த ஓட்ட மண்டலம் இப்போ நமக்கு எப்படியா சுற்றோட்ட மண்டலம் இருக்குது சொல்லுங்க பாப்போம் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா ரத்த ஓட்ட மண்டலம்னாலே நமக்கு முக்கிய பகுதி என்னது இதயம் ஓகேவா இதயம் இங்கே பார்த்தீங்கன்னா எதன் மூலம் எடுத்துகிட்டு போகுது நமக்கு ரத்தம் தமணிகள் இருக்கு சிறைகள் இருக்கு இரத்த தந்துகள் இருக்கு ஆனால் நம்ம அட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனித்தனியான உறுப்புகள் காணப்படுவது இல்லை அப்போ என்ன இருக்கு இரத்த உடற்குழி மண்டலம் எந்த முறையின் மூலம் இரத்த உடற்குழி மண்டலம் அப்ப நமக்கு என்ன கிடையாது உண்மையான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை மாதிரி அதற்கு உண்மையான இரத்த குழாய்கள் காணப்படுவது இல்லை அப்போ அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படியே ரத்தம் என்ன பண்ணும் ஓப்பனாக அப்படியே கொட்டி அப்படியே அது உடலை முழுவதும் அப்படியே கொட்டி கொடுக்கும் அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் இப்போ ஒரு தண்ணி திறந்து விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வழியில் தண்ணி போகலாம் எந்தெந்த ரெண்டு வழியில் தண்ணி போகலான்னு சொல்லுங்கள் இப்போ தண்ணி பாசனம் பண்ணுறாங்க ஒன்று ரொம்ப தொலைக்கு எடுத்துகிட்டு போகணும்னா கால்வாய் இது கால்வாய் மூலம் எடுத்துகிட்டு போவாங்க கால்வாய் பாத்தி இது பண்ணி விட்டு தண்ணி அப்படியே இது பண்ணி விட்ருவாங்க இன்னொன்று எப்படி பண்ணலாம் குழாய் மூலமாக எடுத்துகிட்டு போகிறோமா இப்போ நமக்கெல்லாம் குழாய் மூலமாக எடுத்துகிட்டு போகிறது அட்டைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க கால்வாய் மூலமாக எடுத்து செல்லப்படுகின்ற அதுதான் இரத்த உடற்குழி கால்வாய் இரத்த உடற்குழி கால்வாய்னு சொல்கிறோம் அப்போ ரத்த உடற்குழி கால்வாய்னு சொல்லும்போது அந்த இரத்தத்தை இப்போ நம்ம ரத்தத்தையும் அதனோடய ரத்தத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம் என்னது நம்ம ரத்தத்தில் முக்கியமான பொருள் என்னது நம்மகிட்ட எப்படி ஹீமோக்ளோபின் இருக்கோ அதே போன்று ஹீமோக்ளோபின் காணப்படுகின்றன ஆனால் நமக்கு என்ன இருக்குது இதயம் இருக்குது ஆனால் இந்த சுற்றோட்ட மண்டலத்தை எடுத்து பார்த்திங்கன்னா நான்கு நீண்ட கால்வாய்கள் காணப்படுகின்றன எத்தனை கால்வாய் இருக்குது நான்கு கால்வாய்கள் காணப்படுகின்றன இப்போ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த நாலு கால்வாயை சொல்ல போகிறோன்னு சொல்ல போகிறோம் ஏற்கனவே உணவு மண்டலம் பார்த்தோமா பார்த்தோம் உணவு பாதைக்கு மேலே ஒரு கால்வாய் உணவுப்பாதைக்கு கீழே ஒரு கால்வாய் அப்போ மேலே ஒன்று கீழே ஒன்று பார்த்துட்டோம் அப்போ மேலையும் கீழே இருக்குது இந்த ரெண்டு சைடில் இருக்கிறது என்னன்னு சொல்ல போகிறோம் பக்கவாட்டு அப்போ மொத்தம் நான்கு கால்வாய் சொன்னோம் மேல்புறத்தில் ஒரு கால்வாய் கீழ்ப்புறத்தில் ஒரு கால்வாய் இரண்டு பக்கவாட்டுகளிலும் இரண்டு கால்வாய்கள் காணப்படுகின்றன அந்த நான்கு நீண்ட கால்வாய்கள் இதில் இந்த பக்கவாட்டில் காணப்படக்கூடிய கால்வாயில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய வாழ்வுகள் இருக்குது அதுதான் இதயம் போன்று செயல்படுகின்றன அப்போ நமக்கு இதே இருக்குல்ல ஆனால் அப்போ இங்கே அப்போ கேட்கலாம் பரீட்சையில் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் தவளினுடைய அட்டையினுடைய சுற்றோட்ட மண்டலத்தில் எது இதயம் போன்று செயல்படுகின்றன பக்கவாட்டு கால்வாயில் உள்ள வாழ்வுகள் இதயம் போன்று செயல்படுகின்றன இப்போ இது எங்கே திறக்கப்படுகின்றன நான்கு கால்வாய்களும் இருபத்தி ஆறாவது கண்டத்தில் இணைகின்றன எங்கே இணையுது இருபத்தி ஆறாவது கண்டத்தில் இணைகின்றன அப்போ இதுதான் சுற்றோட்ட மண்டலம் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க் கொஸ்டின் சுற்றோட்ட மண்டலம் என்பது நம்மளை மாதிரி கிடையாது இரத்த உடற்குழி மண்டலம் இருக்குது அதுக்கடுத்து என்ன இருக்குது உண்மையான இரத்த குழாய் இருக்கா கிடையாது அதுக்கு பதில் என்ன இருக்குது இரத்த உடற்குழி கால்வாய்கள் காணப்படுகின்றன நம்ம ம நம்மகிட்ட ஹீமோக்ளோபின் இருக்கா அதே மாதிரி அங்கே என்ன இருக்குது ஹீமோக்ளோபின் இருக்குது இந்த இரத்த உடற்குழி கால்வாயில் எத்தனை இருக்குது நான்கு நீண்ட கால்வாய்கள் காணப்படுகின்றன எதை மையமாக வச்சு சொல்கிறோம் உணவு பாதையை மையமாக வச்சு சொல்கிறோம் இப்போ உணவு பாதையில் எங்கே இருக்குது மேல்புறத்தில் ஒன்று இருக்குது ஒரு கால்வாய் இருக்குது கீழ்ப்புறத்தில் ஒரு கால்வாய் இருக்குது அப்போ மேலேயும் கீழேன்னு சொன்னோடனே ரெண்டு சைடு என்ன இருக்குது பக்கவாட்டில் இரண்டு கால்வாய்கள் காணப்படுகின்றன இந்த பக்க கால்வாயில் என்ன காணப்படுகின்றது வாழ்வுகள் காணப்படுகின்றன நம்ம இதயத்தில் படிச்சிருக்கோம் வாழ்வுகள்னு படிச்சிருக்கோமா அந்த வாழ்வுகள் காணப்படுகின்றன அதுதான் இங்கே இதயம் போன்று செயல்படுகின்றன அடுத்து இந்த நான்கு கால்வாய்களும் எங்கு திறக்கப்படுகின்றன எங்கு இணைகின்றன இருபத்தி ஆறாவது கண்டத்தில் இணைகின்றன ஏப்பா இருபத்தி ஆறாவது கண்டத்தில் இன்னும் நினமோ சொன்னோமே சொல்லுங்கள் பாப்போம் இருபத்தி ஆறில் என்ன இருக்குன்னு சொன்னோம் வெரி குட் மழத்துளை இருபத்தி ஆறாவது கண்டத்தில் தான் காணப்படுகிறது இப்போ இதோட எந்த பகுதி நிறைவு பெறுகிறது சுற்றோட்ட மண்டலம் நில நிறைவு பெறுகின்றன இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா அடுத்து போகலாமா ம் அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னென்ன பகுதிகள்லாம் இப்போ பார்த்துருக்கோம் அப்படின்றத ரீகால் பண்ணுவோமா பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு புறத்தோற்ற அமைப்பு பார்த்தோம் புறத்தோட்ட அமைப்புக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் புறத்தோட்டத்தை பார்த்தோமா அதுக்கடுத்து உணவூட்டம் பார்த்தோம் சுவாச மண்டலம் பார்த்தோம் அதுக்கடுத்து இப்போ கடைசியாக ஒரு பகுதி பார்த்தோமே சுற்றோட்ட மண்டலம் பார்ப்போம் வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்